அன்பான மாணவ செல்வங்களுக்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த வகுப்பானது எதை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் என்றால், அதாவது கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பயிற்சி எடுக்கின்ற மாணவர்களினுடைய அடைவு மட்டத்தை அதிகரிக்கும் நோக்கமாக கடந்த கால பயிற்சி வினாத்தாட்களை அடிப்படையாக கொண்ட ஒரு மாதிரி, அதாவது கடந்த கால பரீட்சை வினாக்களை அடிப்படையாக கொண்ட ஒரு மீட்டல் வகுப்பாகவே இந்த வகுப்பு என்ன செய்யறால் அமைய பெற்றிருக்கும். இன்றைய இந்த வகுப்புகளில் என்ன செய்யறால், அந்த கடந்த காலத்தில் வந்த அந்த பரீட்சை வினாத்தாக்களுக்கு சரியான விடைகளை குறிப்பிடுவது மட்டுமல்லாது, அந்த பாட சம்பந்தமான கேள்விகள் அனைத்தையும் மீட்டி பார்ப்பதாக இன்றைய இந்த வகுப்பு என்ன செய்யறால் அமைய பெற்று காணப்படும். நாங்கள் அவதானிக்கிற பொழுது 2016 புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு 2016-17 வந்திருக்குது. 18, 19, 20, 21 நடக்க போகிறது. 22 அதாவது கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை நடைபெறப் போகிறது. இவ்வளோ காலங்களில் நடைபெற்ற அந்த பரீட்சை மாதிரி வினாத்தாட்களை நீங்கள் என்ன செய்யணும் என்றால், ஏற்கனவே நீங்கள் பாடசாலைகளையும் ஏனைய இதுகளில் ஏனைய நிறுவனங்களையும் நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் அதை ஓரளவு அவதானித்திருப்பீர்கள் என நான் நம்புகிறேன். இன்றைய இந்த வகுப்பிலே என்ன செய்யறால், அந்த 2016 பகுதி 1 என்று சொல்லப்படுகின்ற, அதாவது 40 புள்ளிகளை அடிப்படையாக கொண்ட அந்த பகுதி 1 வினாத்தாட்கள் என்ன செய்யறா விளங்கப்படுத்தப்படும். அதிலேயும் என்ன செய்யறா குறிப்பிட்டளவான வினாக்களை மட்டும்தான் என்ன செய்யலாம் என்றால், முழுமையாக எல்லா கேள்விகளுக்குமான விடையை சொல்ல முடியாது. ஒவ்வொரு கேள்விகளையும் சொல்லி அந்த கேள்வி சம்பந்தமான விடயங்களை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இன்றைய இந்த வகுப்பு என்ன செய்யறால் அமைவு பெற்று காணப்படும். அப்போ நாங்கள் இங்கே அவதானிக்கிற பொழுது பகுதி 1 என்று சொல்லுகிற ஓஎல்ல பகுதி 1 என்று சொல்லுகிற அந்த கேள்வி வினாத்தாள் அமைப்பு சில வரன்முறைகளை அடிப்படையாக கொண்டதாகத்தான் என்ன செய்யமெண்டா காணப்படும். அந்த கேள்விகளை பார்க்குற பொழுது முதல் 5 கேள்விகளும் சொல்ற கருத்தை விளங்கணும். முதல் தரப்படுகின்ற 5 கேள்விகளும் முதல் தரப்படுகின்ற 5 கேள்விகளையும் பார்த்தீங்கள் என்றால், அது நீங்கள் படிக்கின்ற இலக்கிய தொகுப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த பாட புத்தகத்திலே வருகின்ற சில ஒத்த கருத்து உள்ள சொற்கள், சிலவேளை எதிர்கருத்துள்ள சொற்களும் என்ன செய்யலாம் என்றால் வரலாம். அதை அடிப்படையாக கொண்டதாகத்தான் என்ன செய்யும் என்றால் முதல் 5 வினாக்களும் என்ன செய்யறால் அமைவு பெற்று காணப்படும். அந்த முதல் 5 வினாக்களை நீங்கள் இலகுவான முறையில் செய்ய வேண்டுமென்றால் அந்த பாடம் சம்பந்தமான ஒரு முழுமையான ஒரு தெளிவுத்தன்மை மாணவர்கள் மத்தியில் காணப்பட வேண்டியது ஒரு பிரதானமான கடப்பாடாக இருக்கும். பகுதி 1 ஆக குறைஞ்சது நாங்கள் 30 மேற்பட்ட வினாக்களை நாங்கள் என்ன செய்யணும் என்றால் சரியான முறையில் விடை அளிக்கின்ற பொழுது எங்களுடைய பெருவேறு என்ன செய்யணும்டா உயர்வான ஒரு நிலைமையில் என்ன செய்யணும்டா காணப்படும். அதைவிட குறைவாக நாங்கள் சரிகளை எடுக்கின்ற பொழுது, 30 நாங்கள் அதாவது சரியை எடுக்கிற பொழுது அங்கே எங்களுடைய பெருவேற்று தன்மையில் அது சின்னொரு வீழ்ச்சியை என்ன செய்யும் என்றால் ஏற்படுத்தும். அந்த வகையில் பகுதி 1 என்பது என்ன இருக்கின்றால் ஒரு மிக பிரதானமான விடயங்களாக என்ன செய்யும் என்றால் காணப்படும். நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதில் மக்களுக்குமே நீங்கள் என்ன செய்யும் என்றால் விடை எழுத வேண்டும். இதில் என்ன முக்கியத்துவமான விடயம் என்றால், அதாவது வினாத்தாள் 1 புள்ளி எத்தனையாக இருக்கும் என்றால் 40 புள்ளிகள் வினாத்தாள் 1 காணப்படும். அதாவது வினாத்தாள் 1 40 புள்ளிகளும், வினாத்தாள் 2 80 புள்ளிகளும், வினாத்தாள் 3 சொல்லுகிறதுக்கும் 80 புள்ளிகளும், எல்லாமாக தமிழ் மொழியை பொறுத்தவரையில்
200 புள்ளிகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். அந்த 200 புள்ளிகளை பிறகு இரண்டால பிரிக்கின்ற பொழுதுதான் 100 புள்ளிகளுக்கு என்ன செய்ய வேண்டாம், அந்த மார்க்ஸ் என்ன செய்ய வேண்டாம், மாற்றமடையும். அந்த புள்ளி அவ்வாறு என்ன செய்ய வேண்டாம், மாற்றமடையும். அப்ப இதுல பாத்தீங்களா சின்ன அறிவுறுத்தல் ஒன்றே போட்டிருக்கிறான். 1 தொடக்கம் 40 வரையுள்ள வினா ஒவ்வொன்றிலும் வடிவாப்பாய்கொண்டு 1 தொடக்கம் 40 வரையுள்ள வினா ஒவ்வொன்றிலும் அந்த 1, 2, 3, 4 விடை வரும். அதை சொல்றது பல் தேர்வு வினாக்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது பல் தேர்வு வினாக்கள், ஏன்னா இலக்கமிடப்பட்ட விடைகளில் சரியான அல்லது மிக பொருத்தமான விடையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இது உங்களோட எக்ஸாம்பிள் என்னண்டா, உங்களுக்கு புள்ளடித்தாள் என்ற ஒரு தாள் என்ன செய்வான்டா தந்து கொள்வான். அதில் நீங்கள் என்ன செய்வேண்டா விடைகளை உங்களுக்கு மார்க் பண்ணிய பிற்பாடு அந்த புள்ளடித்தாள அந்த விடைக்கு நேரே என்ன செய்வேண்டால் ஒரு சின்ன ஒரு தர என்று சொல்லப்படுகிற ஒரு புள்ளடியை இட்டீங்கள் என்றால் என்னவாக இருக்கும்ண்டால் சரியானதாக இருக்கும். புள்ளடி இடுகின்ற பொழுதும் ஒரு விடைக்கு நேர நீங்கள் தெளிவான முறையில் அந்த விடைக்கு மேலே நீங்கள் புள்ளடியை இட்டால் போதுமானது. அதை விட்டுட்டு வெட்டி போட்டு பிற ரெண்டாவது கேள்விக்கு புள்ளடி இட்டால் அங்கே என்ன செய்யறாண்டால் அந்த கேள்விக்குரிய புள்ளிகள் என்ன செய்யறாண்டால் வழங்கப்பட மாட்டாது. எப்போ என்ன செய்யறாண்டா ஒரு கேள்விக்கு தெளிவாக நீங்கள் வாசித்து ஒரு விடையை சரியான ஒரு விடையை போடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். பிறகு போட்ட விற்பாடு பிறகு வேறு ஒரு விடையண்டு போட்டு அதை பேனியால் உறி போட்டு அப்படி செய்தால் என்ன செய்யறாள் அந்த கேள்விகளுக்கு முழுமையான புள்ளிகள் என்ன செய்யப்பட மாட்டாண்டால் வழங்கப்பட மாட்டாது. அடுத்தது போடுறதுக்கு உமக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த விடைத்தாளில் ஒவ்வொரு வினாவுக்கும் புதிய வட்டங்களில் உமது விடையின் இலக்கத்தை ஒத்த வட்டத்தினுள் புள்ளடியை இட வேண்டும். 1, 2, 3, 4 என்ன செய்வான்டா புள்ளடிட்டு இருப்பான். அந்த விடைக்கு நேர உங்களுடைய புள்ளடி வந்தால் என்னவாயிருக்கும் என்றால் போதுமானதாக இருக்கும். அதுக்கு பிறகு அடுத்ததாக பார்த்தீங்களா முதல் 5 கேள்வியையும் பாருங்க. 5 கேள்வியும் என்னவாயிருக்கும் என்றால் அதாவது முதல் 5 கேள்வியும் பார்க்குற பொழுது நாங்கள் படிக்கின்ற 10ஆம் ஆண்டில் 9 பாடங்கள் படிக்கிறோம். அதாவது இலக்கிய தொகுப்பில் 10ஆம் ஆண்டில் 9 பாடங்கள் படிக்கிறோம். அதே மாதிரி 11ஆம் ஆண்டிலே 9 பாடங்கள் நாங்கள் படித்து கொள்கிறோம். எல்லாமாக இலக்கிய தொகுப்பில் 18 பாடங்கள் எல்லாமாக என்ன செய்கிறேன்டா உள்ளடங்கி காணப்படுகிறன. தமிழ் சொல்கிற கருத்தை விளங்கிக்கொள்ளும் மாணவர்கள் எல்லாமாக 18 பாடங்கள் இருக்குது. 9 பாடத்தை நாங்கள் தரம் 10க்கு படித்து கொள்வோம். மிச்ச 9 பாடங்களை தரம் 11க்கு படித்து கொள்வோம். 10ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா நீதி பாடல்கள், நாவலர் எழுந்தார், பாரதியார் சுயசரிதை, தனிப்பாடல்கள், கம்ப்யூட்டர், குற்றால குறவஞ்சி, அடுத்தது நாட்டார் பாடல்கள், குகப்படலம், எது நல்ல சினிமா என்று சொல்லப்படுகின்ற அந்த 9 பாடங்களும் 10ஆம் ஆண்டுக்குரிய ஆக இருக்கிற அதே வேளை 11ஆம் ஆண்டுக்கு பிறகு அங்கால பார்த்தீங்களா பேதமை, சங்க பாடல்கள், அடுத்தது லட்சியமும் சமநோக்கும், மூத்தம்மா, தற்கால கவிதைகள், அற்றை திங்கள், அடுத்தது அங்கால வருகிறது கிருட்டஞ்சூது சருக்கம், அடுத்தது தத்தை விடு தூது, அதன் பிற்பாடு தமிழ் பண்பாடு என்று சொல்லப்படுகின்ற பாடங்கள் வருகின்றன. அப்போ இதில் வார முதல் 5 கேள்வியும் 10ஆம் ஆண்டு பகுதியும் வரலாம், 11ஆம் ஆண்டு பகுதியும் வரலாம். அது இலக்கிய தொகுப்பை அடிப்படையாக கொண்ட பாடல் வரிகளாக இருக்கலாம், அல்லது அதில் வருகிற கட்டுரை பகுதியிலிருந்து கேள்வி போடலாம், அல்லது சிறுகதை பகுதியிலிருந்து என்ன செய்யணும் என்றால் கேள்விகள் என்ன செய்யலாம் என்ற வந்து கொள்ளலாம். எந்த பகுதியில இருந்து வரும் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பகுதியில் வருகிற அந்த கேள்விகளுக்கு சரியான முறையில் விடியளிக்க வேண்டியது மாணவர்களுடைய என்னவாக இருக்கும் என்றால் தலையாய கடமையாக என்ன செய்ய வேண்டாம் காணப்படும். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்களா தடித்த எழுத்தில் அமைந்த போட்டிருக்கு பாருங்க, தடித்த எழுத்தில் அமைந்த சொல் பற்றிய வினாவிற்கு மிக பொருத்தமான விடியை தெரிவி செய்க. அதாவது தடித்த எழுத்தில வார அந்த சொல் பற்றிய வினாவுக்கு நீங்கள் மிக பொருத்தமான முறையில் விடிய நீங்கள் என்ன செய்யணும் என்றால் விடிய அளித்து கொள்ள வேண்டும்.
விடியளிக்கிற போது நீங்கள் வடிவாக வாசித்து அதை கிரகித்து நீங்கள் என்ன சொல்ல வேண்டாம், விடியளித்துக் கொள்ள வேண்டியது உங்களோட கடமையாக இருக்கு. அப்ப அந்த வகையில நீங்க பார்த்தீங்கள் என்றால், 2016 வந்த முதலாவது கேள்விக்கு நாங்கள் இப்ப என்ன செய்ய வேண்டாம் நகரப்போறோம். 2016 பகுதி 1 வந்த முதலாவது கேள்வி, அந்த கேள்வியை பாருங்கோ. தென்னீன் கயத்து சிறுமீன் சினையினும், இது எந்த பாடலை அடிப்படையாக கொண்டதென்றால், நீங்க 10 படித்திருப்பீர்கள் நீதி பாடல் என்று ஒரு பாடம் உண்டு படித்திருப்பீர்கள். அந்த நீதி பாடல்ல வெற்றி வேட்கை என்று சொல்லப்படுகிற, வெற்றி வேட்கை என்று சொல்லப்படுகின்ற அந்த நீதி கருத்துக்களை சொல்லுகிற அந்த பாடல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வரி தான் உங்களுக்கு இதுல தரப்பட்டிருக்குது. அப்ப அந்த பாடல்ல என்ன செய்யறா, நான் டப்பண்ட அந்த கேள்விக்குரிய விடிய சொல்லிவிட்டு போகலாம். ஆனாலும் என்ன செய்யறால், அந்த பாடல் சம்பந்தமான விடயத்தை என்ன செய்யறால் குறிப்பிட வேணும் என்றால், அதுதான் என்ன வரைக்கும் என்றால், அதாவது மீட்டலாக இருக்கும். அந்த கேள்விக்குரிய சரியான விடை மட்டும் குறிப்பிடுவது இங்க இல்லை, அந்த கேள்வி சம்பந்தமான ஏனைய விடயங்களும் அதிலே வரக்கூடிய ஏனைய சில கேள்விகளை நாங்கள் என்ன சொல்லும் என்றால் பார்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இந்த பாடலை பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றி வேட்கை என்று சொல்லப்படுகின்ற, இந்த வெற்றி வேட்கை என்று சொல்லப்படுகின்ற இலக்கியத்தில் உங்களுக்கு போட்டிருக்குது, தென்னீன் கயத்து சிறுமீன் சினையினும். இங்க கேட்ட கேள்வி என்னென்றால், கயம் என்பதனுடைய அர்த்தம் கேட்டிருக்கான். அதாவது என்ன கேட்டிருக்கான் என்றால், கயம் என்பதனுடைய பொருள், அதாவது கயம், அதாவது கயம் என்பதனுடைய என்று போட்டிருக்கான். அவை கயம் என்றால் அதற்கு சரியான விடை என்னவா இருக்கும் என்றால், குளம் என்பது சரியாக இருக்கும். கயம் என்றால் அது என்னதை குறிக்கிறது என்றால், குளம் என்பதை குறிக்கிறது. தென்னீன் கயத்து சிறுமீன், இங்கு கயம் என்றால் குளம். அப்போ இனி இந்த பாடல் சம்பந்தமான சில விடயங்களை உங்களுக்கு சொல்லுறேன். இது எதில் வாரதென்றால், இந்த பாடம் இந்த இது வெற்றி வேட்கை என்று சொல்லப்படுகின்ற, அதாவது வெற்றி வேட்கை சொல்ற கருத்தை விளங்கணும், அதாவது வெற்றி வேட்கை என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்கியத்தில இருந்து வருகின்ற ஒரு பாடல் வரி தான் தரப்படுகிறது. அப்ப வெற்றி வேட்கை என்று சொல்லப்படுகிற இலக்கியத்தினுடைய ஆசிரியர் ஆரண்டால் அதிவீர ராம பாண்டியன் சொல்ற கருத்தை விளங்கணும். வெற்றி வேட்கை என்று சொல்லப்படுகிற இலக்கியத்தினுடைய ஆசிரியர் ஆரண்டால் அதிவீர ராம பாண்டியன். இந்த அதிவீர ராமபாண்டியனுக்கு கொற்கை பாண்டியன் என்றும் சொல்லப்படுகிறது, அல்லது தென்காசி பாண்டியன் என்று சொன்னாலும் அது அவனுடைய மறுபேராகத்தான் என்ன செய்யப்பட காணப்படும். கொற்கை பாண்டியன் என்று சொல்லலாம், அல்லது தென்காசி பாண்டியன் என்று சொன்னாலும் அது அதிவீர ராமபாண்டியனுக்கு வழங்கப்படுகின்ற மறுபெயர். இவன் கொற்கை என்று சொல்லப்படுகிற நகரத்தை அரசாட்சி செய்த சிறப்புக்குரியவன், வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் அதீத பற்று உடையவனாக காணப்படுகிறான். அதாவது வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் அதீத பற்றுடையவனாகத்தான் நாங்கள் யாரை கருதலாம் என்றால், அதிவீர ராமபாண்டியனை கருதலாம். அப்போ அதில் உங்களுக்கு இந்த நறுந்தொகை, வெற்றி வேட்கைக்கு இன்னொரு பேர் வழங்கப்படுது பிள்ளைகள், நறுந்தொகை என்றும் சொல்லப்படுகிறது. நறுந்தொகை என்றா என்னென்றால், நல்ல அறக்கருத்துக்களையுடைய பாடல்களின் தொகுப்பு சொல்ற கருத்தை விளங்கணும். நல்ல அறக்கருத்துக்களையுடைய பாடல்களின் தொகுப்பை நாங்கள் என்னென்று சொல்வோம் என்றால், நறுந்தொகை என்று சொல்வோம். சில வேளை தேர்ட் பாட்டுக்கும் கேள்வி வரலாம், நறுந்தொகை என்பதன் பொருள் யாதென்றால், நல்ல அறக்கருத்துக்களையுடைய பாடல்களின் தொகுப்பு தான் என்னவா இருக்கும் என்றால் நறுந்தொகை. அதில் இருந்து உங்களுக்கு வார பாட்டு என்னென்னா முழுமையாக பாருங்கோ, தேம்படு பனையின் திடல் பழத்தொரு விதை, வானுற ஓங்கி வளம் பெற வளரினும் ஒருவர்க்கு இருக்க நிழலாகாதே. அடுத்த வரி வரை சொல்லுங்கம்மா, தெள்ளிய ஆளின் சிறு பழத்தொரு விதை. இனித்தான் இந்த வரி வருகுது, தென்னீன் கயத்து சிறுமீன் சினையினும், நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆட்பெரும் படையோடு மன்னர்க்கிருக்க நிழலாகுமே. அதனால் பெரியோரெல்லாம் பெரியரும் அல்லர், சிறியோரெல்லாம் சிறியரும் அல்லர் என்று சொல்லப்படுகிறது.
அப்ப இந்த பாடல்ல உங்களுக்கு வந்திருக்கிற கேள்வி என்னென்றால், கயம் என்றதை போட்டிருக்கிறான். கயம் என்றா அது என்னத்தை குறிக்கிறா, குளம் என்பதை குறிக்குது. அவ இனி அந்த பாடல்ல வச்சு சிலவள வேற வேற சொற்களை நாங்கள் என்ன செய்யலாம் என்றா கேட்டுக்கொள்ளலாம். அப்ப அந்த பாடலை வச்சு வரக்கூடிய சில சொற்களை சொல்லுகின்றேன். இதே மாதிரி கேள்வி என்ன செய்யா, வேற வேற சொற்களை போட்டு என்ன செய்யா கேட்கலாம். அப்ப அந்த பாடல் சம்பந்தமாக வரக்கூடிய சில சொற்களை சொல்லுகிறேன் பாருங்க. அதுல பாருங்க, தேம்பாடு பனையின் திரள் பழத்தொரு விதை. அதுல உங்களுக்கு சிலவளை கேட்கலாம் மாணவர்களே, தேம்பாடு என்ற சொல்ல கேட்கலாம். தேம்பாடு வேண்டா அது என்னத்தை குறிக்குது என்றால், இனிமையினை உடைய என்ற அர்த்தத்தை குறிக்குது. தேவையான அகல் குறிச்சு கொள்ளுங்கள். ஒன்று தேம்பாடு வேண்டால் இனிமையினை உடைய என்ற அர்த்தத்தை குறிக்குது. திரள் அண்டா என்னதை குறிக்கண்டா, திரண்ட என்ற அர்த்தத்தை குறிக்குது. திரள் அண்டா என்னதை குறிக்கண்டா, திரண்ட. அடுத்தது வருகிறது பாருங்கோ, தேம்பாடு பனையின் திரள் பழத்துருவி. வானுர, வானுர வண்டா என்னண்டால், ஆகாயத்தை தொட. விளங்கி படிக்கணும், வானுர வண்டா என்னதை குறிக்கண்டால், ஆகாயத்தை தொட வண்டா அர்த்தத்தை குறிக்குது. ஓங்கி வளம் பெற வளரினும் ஒருவர்க்கு இருக்க நிழலாகாதே. அது என்ன சொல்லப்படுது என்றால், பனம்பழத்தினுடைய விதை அளவில பெரிசாக இருக்கும், அந்த விதையில இருந்து வருகின்ற அந்த மரமானது ஆகாயத்தை தொடுகின்ற அளவிற்கு உயரமாக வளம் பொருந்திய மரமாக வளர்ந்தாலும் ஒருவர் இருப்பதற்குரிய நிழலை என்ன செய்யாதென்றால், எந்த சந்தர்ப்பத்திலையும் வாரி வழங்க மாட்டார். சொல்ற அர்த்தம் விளங்குதா? அதாவது பனம்பழத்தின் விதை அளவில பெருசாக இருக்கும், அந்த விதையிலிருந்து உருவாகின்ற அந்த பனைமரமானது ஆகாயத்தை தொடுகின்ற அளவிற்கு உயரமாக வளம் மிகுந்த அல்லது செழிப்பு மிகுந்த ஒரு மரமாக வளர்ந்தாலும் அது ஒருவர் இருப்பதற்குரிய நிழலினை எந்த சந்தர்ப்பத்திலும் வாரி வழங்காது. அடுத்த சொல்லப்படுது பாருங்கோ, தெள்ளிய ஆலின். தெளிய ஆலின் என்றா புராசன் விளங்க வேணும், தெளிவாக தெரிகின்ற ஆலின். சிறு பழத்தொரு விதி என்றால் சிறிய பழத்தில் உள்ள ஒரு விதியானது. தெளிவாக தெரிகின்ற ஆலம்பழத்தில் உள்ள அந்த தெளிந்து எடுக்கக்கூடிய அந்த விதியானது தெண்ணீரண்டால் அதுல வந்திருக்குது. தெண்ணீரண்டா என்னென்றால், அதாவது தெண்ணீரண்டா என்னதை குறிக்குது என்றால், தெளிவான என்ற அர்த்தத்தை குறிக்குது. தெண்ணீரண்டா என்னதை குறிக்கண்டால், தெளிவான. தெண்ணீரண்டா என்னதை குறிக்கண்டால், தெளிவான என்ற அர்த்தத்தை என்ன செய்யறண்டா குறிக்கிறது. தெண்ணீரண்டா தெளிவாக தெரிகின்ற. அது கயமண்டா என்னென்றால், அதுக்கான விடை வந்துட்ட புராசன், கயமண்டால் குளம் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. கயமண்டா என்னதை குறிக்குது என்றால், குளம் என்ற அர்த்தத்தை அது குறிச்சு கொள்ளுகிறது. கயமண்டா என்னதை குறிக்கண்டா, குளம் என்பதை குறிக்கிறது. அடுத்தது வருது பாருங்க, தண்ணீன் கயது சிறுமி. சினை அண்டா என்னதை குறிக்குது என்றால், முட்டை என்ற அர்த்தத்தை குறிக்குது. சினி அண்டா என்னதை குறிக்குது என்றால், முட்டை என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. சினி அண்டா முட்டை. தெளிவாக தெரிகின்ற அந்த குளத்தில் உள்ள காணப்படுகின்ற அந்த சினை என்றால், அதாவது மீன் உள்ளுக்கு இருக்கிறதான் சினை. முட்டையின் அளவை விட மிகச்சிறிதாக இருந்தாலும் அண்ணல் யானை என்றால் தலைமைத்துவத்தினுடைய யானைப்படை. அணிதேரண்டால் அலங்கரிக்கப்பட்ட தேர்ப்படை. அடுத்தது சொல்லப்படுகிறது புரவியண்டா என்னதை குறிக்கண்டா, குதிரைப்படை. ஆட்பெரும் படை என்றால் காலாட் படைகளை கொண்ட அந்த மன்னர்கள் இருப்பதற்குரிய அந்த பாரிய அந்த நிழலை என்ன செய்யும் என்றா வழங்கும். அதனால உருவத்தினால பெரியோர்கள் எல்லோரும் அறிவிலே பெரியவர்கள் அல்ல என்று சொல்லப்படுகிறது. உருவத்தினால் சிறியோர்கள் எல்லாம் அறிவிலே சிறியவர்கள் அல்ல என்று குறிப்பிடப்படுகிறது. இது எந்த பாடல் என்றால், இந்த தென்னீன் கயத்து சிறுமீன் சினை என்று சொல்லுகின்ற அந்த பாடல் வரி வருகின்ற அந்த இலக்கியத்திலே வருகின்ற அந்த பாடம் பாடல் சம்பந்தமான விடயம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல உங்களுக்கு வரக்கூடியது சினி அண்டா முட்டி என்று கேட்பான், அண்ணல் அண்டா தலைமைத்துவத்தினை என்றதை குறிக்குது,
புரவி அண்டா குதிரை என்பதை குறிக்கிறது. ஆட்பெரும் படை அண்டா அது என்னத்தை குறிக்க வேண்டாம் ராசன், காலாட்படையை குறிக்கின்றது. அதனால ஒரு ஆளின் உருவத்தை வைத்து அவருடைய அறிவை நாங்கள் என்ன செய்ய முடியாது. உருவம் பெரிதாக இருந்தால் பேரறிவு இருக்கும் என்றோ, உருவம் சிறிதாக இருந்தால் சிற்றறிவு இருக்கும் என்றோ நாங்கள் கருத முடியாது. ஒருவருடைய அறிவிற்கும் அவர்கிட்ட இருக்கிற உள்ளாந்த ரீதியான ஒருவருடைய அறிவிற்கும் அவருடைய உருவத்திற்கும் என்ன இல்லை என்றால், உருவத்திற்கும் அவருடைய அறிவிற்கும் எந்த விதமான தொடர்புகளும் என்ன செய்யாதென்றால் காணப்படாது. உருவம் சிறிதாக இருந்தால் சிற்றறிவு இருக்குமென்றோ, உருவம் பெரிதாக இருந்தால் பேரறிவு இருக்குமென்றோ நாங்கள் என்ன செய்ய முடியாதென்றால் கருதி கொள்ள முடியாது. இது முதலாவது பாடல்ல வருகிற ஒரு விடயம் சம்பந்தமான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறேன். அப்ப இதுல கயமண்டா விளங்கவன் ராசன் குளம் என்ற பொருளை என்ன செய்தா குறிக்கிறார். அடுத்தது யானை அண்டா அது கறி என்பதை குறிக்குது. கயல் மீன் என்பது என்னவா இருக்கும் என்றால் மீனின் ஒரு வகைதான் கயல் மீன். அடுத்தது குடம் என்பது என்னவா இருக்கும் என்றால் தவளை என்பது குடத்தை குறிக்கும். குடம் அண்டா தவளை தானா வானா லை என்ன தவளை அண்டா அது என்னதை குறிக்குது என்றால் குடம் என்ற அர்த்தத்தை குறிக்குது. தவளை என்ற ஒரு சொல் போட்டிருக்குது அது என்னதை குறிக்குது என்றால் குடம் அண்டா அர்த்தத்தை குறிக்குது. தவளை அண்டா என்னதை குறிக்குது என்றால் அதாவது குடத்தை நாங்கள் என்னென்று சொல்லலாம் என்றால் தவளை என்று சொல்லலாம். குடம் அண்டா என்னதை குறிக்கின்ற தவளையை குறிக்கும். சரியா? அடுத்த கேள்வி பாருங்கோ. வெண்கட்பிறைக்கும் கரும்பிறைக்கும் மெலிந்து சாட்டி இனி இந்த பாடல் சம்பந்தமான விடயத்துக்கு இனி வருவோம். அப்ப இந்த பாடல் எங்க என்ற ராசன் இது விளங்கணும். இந்த பாடல் வருகின்ற இடம் முதல் விளங்கணும். இந்த பாடல் நீங்க 10ஆம் ஆண்டுல தனி பாடல்கள் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி உண்டு என்ன செய்வீங்கடா படிச்சிருப்பீங்க. அதாவது தனி பாடல் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதியை நீங்கள் என்ன செய்வீங்கடா படித்திருப்பீங்க. அந்த தனி பாடல்ல இதுல வார இந்த பாட்டு ஆறால பாடப்பட்ட என்றால் திலகராம் புகழேந்தி புலவரால பாடப்பட்ட பாடம் விளங்க வேணும். தனி பாடல்ல ஆறால பாடப்பட்ட என்றால் திலகராம் புகழேந்தி புலவரால பாடப்பட்ட பாடல். அப்ப இந்த பாடல்ல என்னென்றா ஞாபகப்படுத்துங்கோ, பிறை என்ற சொல்லானது, பிறை என்ற சொல்லானது மூன்று விதமான பொருள்படுமாறு அமைக்கப்பட்ட பாடல்லாம் இந்த பாடலாக இருக்கும். பிறை என்ற சொல்லானது சொல்ற கருத்தை விளங்கணும். என்ன சொல்லானால் பிறை என்ற சொல், அதாவது பிறை என்ற சொல்லானது மூன்று விதமான பொருள்படுமாறு பாடப்பட்ட பாடல்தான் இந்த பாடல். அந்த பாடல் என்னென்னா பாருங்கோ, பங்க பலனத்து உளும் உழவர் பலவின் கனியை பறித்ததென்று சங்கு இட்டு எறிய குரங்கு இளநீர்த்தனை கொண்டெறியும் தமிழ்நாட. அதுக்கு பக்கத்தில் சின்னொரு வியப்பி சைக்குறியோடு வேணும். திருப்பி சொல்லுற பாட்டை பாருங்கோ, பங்கம் பலனத்து உளுமுழவர் பலவின் கனியை பறித்ததென்று சங்கு இட்டு எறிய குரங்கு இளநீர்த்தனை கொண்டெறியும் தமிழ்நாட. தமிழ்நாடவண்டால் தமிழ்நாட்டுக்குரிய தலைவனை. இனி வருகிறது பாருங்கோ, கொங்கற்கு அமராபதி அளித்த, கொங்கற்கு அமராபதி அளித்த கோவே ராசகுல திலகா, கொங்கற்கு அமராபதி அளித்த கோவே ராசகுல திலகா. வெண்கட்பிறைக்கும், இதான் இந்த பாட்டு வரை வருது பாருங்கோ, வெண்கட்பிறைக்கும் கரும்பு இறைக்கும் மெலிந்து அப்பு இறைக்கும் விழிவேலும். இதுதான் இந்த எட்டு வரிகளையுடைய அந்த பங்க பலனத்து என்று சொல்லப்படுகின்ற அந்த தொடக்கத்தையுடைய திலகராம் புகழேந்தி புலவரால பாடப்பட்ட பாடல் விளங்கி படிக்க வேண்டும். திலகராம் புகழேந்தி புலவர் தமிழிலக்கிய வரலாற்றில சோழ பெருமன்னர் காலத்தில வாழ்ந்த ஒரு தலை சிறந்த புலவராக குறிப்பிடப்படுகிறார். இவரை வெண்பாவில் புகழேந்தி என்று சிறப்பாக நாங்கள் அழைத்து கொள்ளுகிறோம். இவர் நலவெண்பா என்று சொல்லப்படுகிற சிற்றிலக்கியத்தை படைத்த பெருமைக்குரியவர். அந்த வெண்பாவில பயன்படுத்தி பாடல்கள் பாடுவதில் தலை சிறந்தவர் என்பதால வெண்பாவில் புகழேந்தி என்று சிறப்பிக்கப்படுகின்ற ஒரு புலவர் தான் யாரண்டா எங்கட திலகராம்
புகழேந்தி புலவர். அவர் பாடிய ஒரு பிறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சொல்லை வைத்து மூன்று விதமான பொருள்படுமாறு பாடப்பட்ட பாடெல்லாம் உங்களுக்கு தரப்படுகிற இந்த பாடல். இதில் என்ன சொல்லப்படுகின்ற முதல் விளங்க வேணும், சேறு நிறைந்த வயலினை சொல்ல கருத்து, அதில் சோழ நாட்டின் வளச்சிறப்பு சொல்லப்படுத புராசன், சோழ மன்னனுடைய வீரம் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாது தலைவியினுடைய பிடிவி துயரும் இந்த பாடலில் குறிப்பிடப்படுகிறது. மூன்று விடியும் அந்த பாடலில் ஆதாரப்படுகிறது. சோழ நாட்டின் வளச்சிறப்பு சொல்லப்படுதப்போ, அடுத்த சோழ மன்னன் வீரம் சொல்லப்படுகிறது, தலைவியினுடைய பிரிவி துயர் என்று சொல்லப்படுகிற ஒரு விடயமும் இந்த பாடலில் சொல்லப்படுது. எந்த பாடல் என்றால், இந்த வெண்கட்புரைக்கும் கரம்புரைக்கும் இதனுடைய தொடக்கம் என்னென்றா பங்கப்பலனத் என்பதை விளங்கி படிக்க வேண்டும். பங்கப்பலனத்து உளுமுழவர் பலவின் கனியை பறித்ததென்று சங்கு இட்டு எறிய குரங்கு இளநீசனை கொண்டறியும் தமிழ்நாடா, கொங்கற்கு அமராபதி அளித்த கோவை ராசகுலதிலகா, வெண்கட்புரைக்கும் கரும்புரைக்கும் மெலிந்து அப்பு இறைக்கும் விழிவேலோ. இதான் பாட்டு. அப்போ இதில் என்ன சொல்லப்படுதுன்றால், சேறு நிறைந்த வயலினை உழவர்கள் என்ன செய்தார்டா உழுது கொண்டு நிற்கிறார்கள். பங்கமண்டா என்னதை குறிக்கண்டா சேறு, பழனமண்டா என்னதை குறிக்கண்டா வயலை குறிக்குது. சேறு நிறைந்த வயலை உழவர்கள் உழுது கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு உழுது கொண்டிருக்க அந்த வயலில் என்ன செய்யறண்டால், பலா மரத்தில் பலாக்கனிகள் கணக்க காணப்படுகிறது. அந்த பலா மரத்தில் உள்ள பலாக்கனிகளை அங்கே அந்த மரத்தில் இருந்து குரங்கு என்ன செய்தண்டால், அந்த பலாக்கனிகளை பறித்து வீணாக்கி கொண்டிருக்குது. பறித்து வீணாக்குதென்றால் அது தான் சாப்பிடாமல் அந்த பறித்து பாழாக்குகின்றது. பாழாக்குகிற சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால், அங்கே நிலத்தை உழுது கொண்டிருக்கிற அந்த உழவர்கள் அந்த நிலத்திலே இருக்கின்ற சங்கினால விளங்கி படிக்கணும், நிலத்திலே இருக்கின்ற சங்கினால அந்த குரங்குக்கு எறிகின்றார்கள். அவ்வாறு சங்கினால குரங்குக்கு எறிகின்ற பொழுது குரங்கானது என்ன செய்தால், தென்னை மரத்தில் இருக்கின்ற இளநீரை பறித்து கொண்டு எறிகின்றார். சொல்ற கருத்து விளங்கிட்டா, குரங்கு என்ன செய்தண்டால், இவ அப்படி சங்கால குரங்கு கறிய குரங்கு என்ன செய்தண்டால், டப்பண்டு பலாமரத்திலிருந்து தென்னை மரத்துக்கு டப்பண்டு பாஞ்சு தென்னை மரத்தில் குலைகுலையாக இளநீர் என்ன செய்தண்டா காய்த்திருக்குது. அந்த குலைகுலையா இருக்கின்ற இளநீரை என்ன செய்தண்டால், பறித்து ஆறுக்கறிதண்டா உழவர்களுக்கு அறிகின்றது. இதான் சொல்லப்படுது. பங்க பலனத்து உளுமுழவர் பலவின் கனியை பறித்ததென்று சங்கு இட்டு எறிய குரங்கு இளநீர் தனை கொண்டறியும் தமிழ்நாடா. அடுத்த சொல்லப்படுகிறது, கொங்கற்கு அமராபதியளித்த, இதுதான் முக்கியம். கொங்கர் என்றால் யாரை குறிக்கிறண்டா, கொங்கு தேசத்தவர்களுக்கு போரிலே அழித்து அவர்களுக்கு சுவர்க்க நகரமாகிய இந்திரனுடைய நகரமாகிய அந்த அமராபதி நகரத்தை கொடுத்த அந்த சோழர் குலத்து அரசனே, அந்த சோழர் குலத்திலே அவதரித்த சோழர்களுக்குள்ளே தலை சிறந்தமாகிய அந்த சோழர் குலத்து அரசனே, கொங்கு தேசத்தவர்களை போரிலே அழித்து அவர்களுக்கு அமராவதி என்று சொல்லப்படுகின்ற அந்த நகரத்தை கொடுத்த சுவர்க்க நகரமாகிய அந்த அமராவதி நகரத்தை கொடுத்த அந்த சோழர் குலத்து அரசனே. இனி வருகிறது, எனித்தான் அந்த பிறை என்ற சொல்லானது மூன்று விதமான பொருள்படுமாறு வருது ராசன். இந்த பெண்ணினுடைய வேல் போன்ற விழிகள், அதில் விழிவேலோ என்று சொல்ற சொல் உருவகாணி, அதை உவமேனியா மாத்தேக்கு என்னென்று வருமெண்டா விழிகள், வேல் போன்ற விழிகள் என்ற அர்த்தத்தை தரும். வேல் போன்ற விழிகளையுடைய அந்த பெண், எனித்தான் முக்கியமான கருத்து வருகிறதப்போ, வெண்கட்புரைக்கும் வெம்மையான கண் என்பது தரு கண்களையுடைய பிறைச்சந்திரனுக்கு விளங்கி படிக்கணும். வெண்கட்புறையண்டா என்னண்டா குறிக்கிறண்டால், வெம்மையான தரு கண்களையுடைய பிறைச்சந்திரனுக்கும், கரும்புறையண்டா என்னண்டால் கருப்பு வில்லு கிரைவனாகிய மன்மதன், அதாவது கருப்பு வில்லுக்கு இறைவனாகிய ஆரை குறிக்கிறண்டால் அந்த மன்மதனை குறிக்கிறது. கருப்பு வில்லுக்கு இறைவனாகிய மன்மதனுக்கும், மெலிந்தண்டா மெலிவு அடைந்து,
மெலிந்தண்டா என்ன தோறிக்கண்டா மெலிவடைந்து அப்பு உரைக்கும் அண்டா நீரினை சொரிந்திருக்கும். இங்கு அப்பு அண்டா என்னதை குறிக்கிறண்டா நீர் என்பதை குறிக்கிறது. நீரினை என்ன செய்யுமண்டா சொரிந்து கொண்டிருக்கும். பொம்மையான தருகன்களையுடைய புரைச்சந்திரனுக்கும் கருப்பு வில்லு கிரைவனாகிய மன்மதனுக்கும் மெலிவு அடைந்து அவளுடைய கண்கள்ல இருந்து என்ன சொரியப்படுதுண்டா கண்ணீர் சொரியப்படுகிறது. இதுதான் என்ன இருக்கும்டா தலைவியினுடைய என்ன துயராக குறிப்பிடப்படும் அண்டா பிரிவு துயராக குறிப்பிடப்படும். தலைவியினுடைய என்ன துயராக குறிப்பிடப்படும் அண்டா பிரிவு துயராக குறிப்பிடப்படும். அதுல கேட்ட கேள்வி என்னண்டா இதுதான் கேள்வி வரப்போறேன். கரும்பு ரேண்டா என்னண்டால் அதாவது கருப்பு வில்லுக்கு இறைவனாகிய ஆரை குறிக்கிறண்டால் மன்மதனை குறிக்குது. மன்மதன் என்னண்டால் காதல் கலையில சிறந்தவன் தான் ஆரண்டா மன்மதன். அவன் மன்மதனிட்ட என்ன செய்யறண்டா மலர் அம்புகள் ஐந்து இருக்கின்றது. அதான் சொல்லப்படுது கருப்பு வில்லிற்கு இறைவனாகிய மன்மதனுக்காகவும் மெலிவு அடைந்து அவளுடைய கண்கள்ல இருந்து என்ன சொரியுமண்டா கண்ணீர் சொரியப்படுகின்றது என்று என்ன செய்யறண்டா குறிப்பிடப்படுகிறது. அதற்கு இந்த கேள்விக்கு பாருங்கோ கரும்பு ரேண்டா என்னண்டால் கருப்பு வில்லுக்கு இறைவனாகிய அந்த மன்மதனை குறிக்கின்றார். அவை இந்த பாடல் சம்பந்தமாக வரக்கூடிய ஏனைய சொற்களை கீழே எழுதி கொள்ளுங்கள். இந்த பாடல் சம்பந்தமாக வரக்கூடிய ஏனைய சொற்கள் எழுதி கொள்ளுங்க. நான் ஒன்று சொல்றேன். பங்கம், பங்கம் அண்டா எழுதுங்கோமா சேறு. இந்த பாடல் சம்பந்தமாக வரக்கூடியது பங்கம் அண்டா சேறு. பழனம் அண்டா குறியுங்கோ வயல். பழன மண்டா என்னதை குறிக்கிறண்டா வயல். பலவின் கனியண்டா இனிய சுவையினுடைய பலாக்கனி. 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 அடுத்தது கொங்கரண்ட ஒரு சொல் வருது. அதே பாடல்ல கொங்கரண்ட ஒரு சொல் வருது. கொங்கரண்டா குறிங்கோ கொங்கு தேசத்தவர்களை. கொங்கரண்டா கொங்கு தேசத்தவர்கள். கொங்கரண்டா என்னடா கொங்கு தேசத்தவர்கள். அமராபதி அண்டா எழுதி கொள்ளுங்கள். அமராபதி. அமராபதி என்றால் சுவர்க்க இடம். சுவர்க்க இடம் சூனா வானா இறன்னா இக்கன்னா காணாமன் சுவர்க்க இடம். அமராபதி என்றால் சுவர்க்க இடம். அடுத்தது ராசகுலதிலகா என்றால் சோழர் குலத்து அரசன். ராசகுலதிலகாவண்டாபு சோழர் குலத்து அரசன். அடுத்தது வெம் கண் பிறை. வெம் கண் பிறை. வெம் கண் பிறை அண்டா எழுதுங்கோ பொம்மையான தரு கண்களையுடைய பிறைச்சந்திரன். பொம்மையான தரு கண்களையுடைய பிறைச்சந்திரன். பொம்மையான தரு கண்களையுடைய பிறைச்சந்திரன். பொம்மையான தரு கண்களையுடைய பிறைச்சந்திரன். பொம்கண் புரையண்டா பொம்மையான தரு கண்களையுடைய பிறைச்சந்திரன். அடுத்த சொல் கரும்புரை. கரும்புரை. கரும்புரை அண்டா எழுதுங்கோ கருப்பு வில்லு கிரைவனாகிய மன்மதன். கரும்புரை அண்டா கருப்பு வில்லிற்கு இறைவனாகிய மன்மதன். கருப்பு வில்லுக்கு இறைவனாகிய மன்மதன். அப்பு அண்டா குறியுங்கோ கண்ணீர். அப்பு என்பது நீர் என்பதை குறிக்கிறது. அது கண்ணில இருந்து வார நீர் என்னுடைய கண்ணீர் என்பதை குறிக்கிறது. அப்பு அண்டா நீர். இந்த பாடல்ல அது கண்கள்ல இருந்து வார நீர் என்றபடியால கண்ணீர் என்ற பொருளை குறிக்கிறது. இறைக்கும் அண்டா அதனுடைய அர்த்தம் சொரியும் என்ற அர்த்தத்தை குறிக்குது. இறைக்கும் என்றா போடுங்கோ சொரியும் என்ற அர்த்தத்தை குறிக்குது. இறைக்கும் ஈனா ரை என்ன இக்கன்னா கூனாகும் என்ன இறைக்கும் அண்டா சொரியும் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா என்னென்றால் சேறு நிறைந்த வயலை உழவர்கள் உழுது கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு உழுது கொண்டிருக்கின்ற சமயத்தில் குரங்கானது என்னென்றால் பலாமரத்தில் இருக்கிற அந்த பலாக்கனியை பறித்து பாழாக்குகின்றது என கருதி என்ன செய்தால் நிலத்தில் இருக்கிற சங்கால அந்த குரங்கு கறிய குரங்கு என்ன செய்தால் தென்னை மரத்தில் இருக்கின்ற அந்த இளநீரை பறித்து எறிகின்ற அந்த தமிழ்நாட்டுக்குரிய அரசனே. இனி சொல்லப்படுது கொங்கு தேசத்தவர்களை போரிலே அழித்து
அவர்களுக்கு இந்திரன் நகரமாகிய அந்த அமராவதி நகரத்தை கொடுத்த அந்த சோழர் குலத்து அரசனே, இந்த பெண்ணினுடைய வேல் போன்ற விழிகள், பிரிந்தவர்களை வருத்துகின்ற உண்மையான தருகண்களை உடைய புரச்சந்திரனுக்கும், கம கருப்பு வில்லுக்கு இறைவனாகிய மன்மதனுக்கும் மெலிவு அடைந்து நீரை சொரிந்திருக்குமெண்டா, கண்களில் இருந்து வார நீரை நாங்கள் என்ன சொல்லுவோண்டால் கண்ணீரண்டு நாங்கள் சொல்லிக்கொள்வோம். அப்ப இதுல உங்களுக்கு கேள்வி என்னண்டா, கேளுக்கு நிறையா சொல்லிவிட்டு புறநடை பண்ண போகலாம். கரும்புரை என்றால் கருப்பு வில்லுக்கு இறைவனாகிய மன்மதன். அதே பாடத்துல பாத்தீங்களா, அடுத்த ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அதாவது ஓர் தட்டில் பொன்னும் ஓர் தட்டில் நெல்லும் ஒக்கவிக்கும் கார் தட்டிய வஞ்ச காலத்தில் தங்கள் காரிய பேர் ஆர் தட்டினும் தட்டு வேறாமல் அன்னதானத்துக்கு மார் தட்டிய துரைமான் சீதக்காதி வரோதியனே. சரியா, அது என்ன சொல்லுதென்றால், அது படிக்காசு புலவரால பாடப்பட்ட ஒரு பாடல். அந்த பாடல் சம்பந்தமான ஒரு விடயத்தையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். இன்று இவளா பகுதியோடையும் இந்த பாஸ்பேப்பர் வகுப்பை பூரணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பிலிருந்து நாங்கள் என்ன செய்வோம் என்றால் சந்தித்துக் கொள்ளலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.